Once again. சக்தி பவர் அவ்வளவுதான். நண்பர், ஃப்ரெண்ட், சேவை, சர்வீஸ், வீடு, ஹோம், ஹவுஸ், தலை, ஷெட், வகை, டிஃபரண்ட், வகை குயிக்கா சொல்லணும், வைக வகை, டிவிஷன், வகை நல்லா டிவிஷன், படிங்க, வகை, டிவிஷன், வகை, வெரைட்டி, வா வெரைட்டி. இன்னொன்னு சொல்லாமா? கைண்ட், கைண்ட் சார், கைண்டு சொல்லலாம், சூப்பர். இன்னொன்னு சொல்லாமா? டைப், டைப், சூப்பர். டைப், கைண்ட், வெரைட்டி, சூப்பர். பக்கம், பேஜ், பிரச்சனை. ப்ராப்ளம், சோ வேற ப்ராப்ளம், எதுவும் யோசிச்சு வைங்க. தொழில், பிசினஸ், சொல், வேர்ட், வா, வேலை, ஆக்கியபேஷன், வெரி குட். கண், ஐ, புத்தகம், புக், படிப்பு, ரெடி, உரிமை, ரைட் லாட், சார், லாட், லார்டு, அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதம், ஆர்கியுமெண்ட், 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 மாதம், மாதம் இஸ் வெரி ஈஸி. மாதம், மந்த், வீக், உண்மை, மந்த், உண்மை, ட்ரூ, ட்ரூ, கதை, ஸ்டோரி, ஸ்டோரி, பணம், பிலிம், பகுதி, பார்ட், பார்ட், அறை, ரூம், தண்ணீர், வாட்டர், வீடு, ஹோஸ், கருத்து. நெக் கனிருப்பி, கருத்து. நெக் ஒபினியன், அந்த ஒபினியன், கழுத்து இல்ல, கருத்து. ஃபீட்பேக், ஃபீட்பேக், ஓகே, கருத்து ஒபினியன், வேற மாதிரி சொல்லலாம். கருத்து வந்து ஐடியா கூட இருக்கு, ஒபினியன் கூட ஐடியா, இருக்கு. சஜஷன், யா, இரவு, நைட், 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 எண், நம்பர், நம்பர், அரசு, கவர்மெண்ட், கவர்மெண்ட், வேலை, ஜாப், ஜாப், கேள்வி, கொஸ்டின், நிகழ்ச்சி, ப்ரோக்ராம், ப்ரோக்ராம், அமைப்பு. ஆர்கனைசேஷன், இன்னொரு வாட்டி, ஓகே, அமைப்பு வந்து செட்டிங், ஆர்கனைசேஷன் சொன்னா. செட்டிங், ஓகே, செட்டிங், வெரி குட். நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன், வாரம், வீக், வழக்கு, கேஸ், ஆர்கியுமெண்ட், வழக்கு, வழக்கு வந்து கேஸ், ஆர்கியுமெண்ட், கேஸ், வழக்காடுறது இல்லை, வழக்கு. சொன்னாங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க. கேஸ், 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 சூப்பர். இடம், ப்ளேஸ், கை, ஹேண்ட், இன், நாடு, நேஷன், ஓகே, கண்ட்ரி, மாணவர், ஸ்டூடண்ட், ஸ்டூடண்ட், ஃபேமிலி, குடும்பம், குடும்பம், மாநிலம், ஸ்டேட், ஸ்டேட், பள்ளி, சார், பள்ளி, ஸ்கூல், ஸ்கூல், உலகம், குளோபல், வாழ்க்கை, லைஃப், லைஃப், பொருள். திங்ஸ், ஓகே, இது எல்லாம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே எந்த கேட்டகரியில வருது? ஏதாவது ஐடியா இருக்கா? நீ பேசுறது எல்லாமே ஒரே கேட்டகரி தான், நவுன் சார், மோஸ்ட் யூஸ்டு வேர்ட்ஸ் தான், அது வேற எதுவும் இல்ல. நவுன், இது எல்லாமே நவுன், இது எல்லாமே நவுன். நீங்க பார்க்கலாம், அந்த வாழ்க்கை, வாழ்க்கை வந்து எப்படி நவுன் ஆகணும்னு, இந்த ஒரு குவாலிட்டியை குறிக்கிறது, ஒரு இது குறிச்சாக்க இது வந்து நவுன், 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 நவுன். ஞாபகம் வச்சுங்க, இந்த 100 வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பியில கொடுக்கறதுனால கொடுக்குறேன். இது எல்லாமே நவுன், அதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நவுன். சோ இது ஒரு கேப் விட்டு இன்னொரு ரேபிட் ஃபயர் ஆரம்பிக்கலாம். பட் த திங் இஸ், ஏன் இந்த நவுனா சொல்றோம், பெயர் சொல்ல சொல்றோம் அப்படின்னாக்க, நம்ம பொருள் மட்டும் நவுன் கிடையாது, பேர், இடத்தோட பேர் மட்டும், ஆளோட பேர், இடத்தோட பேர், ஊரோட பேர் மட்டும் நவுன் கிடையாது. இந்த குவாலிட்டியை குறிச்சாலும் நவுன். அதுதான் இங்கிலீஷ் வந்து வேற எல்லா மொழிகள்ல இருந்து வேறுபடுறது தான். ஸோ ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். அதை நம்ம 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா பிரிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான கேட்டகரி நம்ம போன மண்டே பார்த்தோம். ஸோ இந்த கேட்டகரியில இது பாக்குறோம். நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்றீங்க, அது ஒண்ணும் இல்லை. இந்த பேசிக்கை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு அந்த வேர்ட்ஸ் வரமாட்டேங்குது, இல்லை வேற வேர்ட்ஸ் சொல்ற மாதிரி இருக்குது. பட் டோன்ட் வரி அபவுட் இட். இன்னொரு ரேபிட் ஃபயர் இன்னொரு 15-20 மினிட்ஸ்ல பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டூ ஒன் திங் ஹியர், லுக் அட் திஸ்.
இது எல்லாமே அந்த 500 வேர்ட்ஸோட லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேச போற இங்கிலீஷ்ல பேச போறது அந்த 500 வேர்ட்ஸ்க்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் லுக் அட் திஸ். ஓகே, ஹியர் யூ கோ. யாராவது ஒருத்தங்க மைட் பி வில் கோ வித் ஐயப்பராஜ் சார். ஐயப்பராஜ் சார் இந்த 100 படிங்களேன். 100 நீங்க தப்பா உச்சரிச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையப்பட வேணும். நீங்க படிக்கணும் அவ்வளவுதான். இப்ப பாருங்க அவ்வளவுதான். இந்த இன்னெல்லாம் வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம தமிழ், நம்ம தமிழ்ல இருந்து கொண்டு வர்றப்ப அப்படி பண்ணக்கூடாது. And her coffee by a spoon. ஆஹா, பை வந்துடக்கூடாது. Sir, sir, okay. வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம பார்த்தா சாதாரண மாதிரி தெரியும். இந்த சின்ன சின்ன விஷயத்த கேர் எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு இங்கிலீஷ் மூவில ஜென்ரலா அவங்க பேசுறப்ப இப்படி பேசுவாங்க, இப்படி கொண்டு வருவாங்க, ஒரு சப்டைட்டில் போடுவாங்க. Still her coffee with a spoon. ஆன்சர் வந்து வித் அ ஸ்பூன். நோட் பண்ணிக்கிங்க, ஜென்ரலாவே எல்லாமே நோட் பண்ணிங்க. வித் அ ஸ்பூன், ஒரு அப்பாரடஸ் வச்சு, ஒரு டூல் வச்சு, ஒரு எக்யூப்மெண்ட் வைக்கிறப்ப வித்ன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியுது? ஸ்டில்டு, ஆண்கிறதுக்கு ஒரு பெண்ணோட பேரு. ஸ்டில்டு ஹர் காஃபி வித் அ ஸ்பூன், கலக்கிறது தான், மிக்ஸ் பண்றது, கலக்கிறது தான், கலக்கிறது தான். ஆண்ட் ஸ்டில் ஹர் காஃபி வித் அ ஸ்பூன். நம்ம சாதாரண நினைச்சிடும் அந்த ப்ரொபோஷனை, நம்ம கரெக்டா நம்ம கான்சியஸா முடிவு பண்ணுவோம். லுக் அட் திஸ் நம்பர் 99 பாருங்க. நம்பர் 99 இப்ப சுபதி மேம் சொல்ல முடியுமா? நம்பர் 99 சார், ஐ குடன்ட் கெட் டு ஸ்கூல் இன் டைம். இன் டைம், இப்ப பாருங்க, இன் டைம் னு இருக்குது ரொம்ப முக்கியம். டு ஸ்கூல், இன் டைம், ஆன் டைமுக்கு ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்குது. இன் டைம்னா முன்னாடியே போயிடுறது, 9 மணி ஸ்கூலுக்கு, 8:55 போனா இன் டைம், 9 மணி ஸ்கூலுக்கு கரெக்டா, 9 மணிக்கு போனா ஆன் டைம். இந்த ப்ரிபரேஷன் படிக்கிறப்ப நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். யூ யூ கேன் லேர்ன் அ லாட். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு கோ பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் டு திஸ் இன் டைம், ஆன் டைம், வித் அ ஸ்பூன். 90 வி வில் டு அண்ட் வி வில் ஆல்சோ மார்க் இட். I thought ஆன் டைம் எக்ஸாக்ட் ஆன் டைம்னா 9 o'clockனா 9 o'clock ஏ வந்து ஆன் டைம். 8:55 நீங்க வந்துட்டீங்க, 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா இன் டைம். எஸ் சார், ஃபைன், யூ ஆர் கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். ஆன் டைம்னா 9 மணி கிளாஸ்க்கு 9 மணிக்கே வந்து ஆன் டைம். எக்ஸாக்ட் டைம், ஓகே சார். எக்ஸாக்ட் டைத்துக்கு வந்து ஆன் டைம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டா இன் டைம். ரெண்டுமே அங்க வொர்க் அவுட் ஆகும். சுமதி மேம் சொன்ன மாதிரி, ஐ குடன்ட் கெட் டு ஸ்கூல் இன் டைம். அகைன், இது எல்லாமே பேச்சுல உள்ளதான். இதுல நம்ம பார்க்க போற இந்த 100 சென்டென்ஸ் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமா பார்க்க போறோம், அது எல்லாமே யாராவது உங்க பேசுறதுதான். ஆனா அட் த சேம் டைம் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு குறையறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கரெக்டா தான் வார்த்தை போடுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு பார்ட்டை இங்க ரிமூவ் பண்ணிப்பேன். 98 புவனேஸ்வரி, can you try? 2 The Prime Minister arrived dash Tokyo last night. The Prime Minister arrived. இது வந்து நியூஸ்ல கேட்டீங்கன்னா வரும். இதை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. டெய்லி யாராவது எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நியூஸ்ல வந்து கேட்கலாம். The Prime Minister arrived at Tokyo last night. அப்படி வராது. டோக்கியோங்கிறது ஒரு பெரிய சிட்டி. ஒரு பெரிய சிட்டி வரப்ப டாஷ்க்கு முன்னையும் பாக்கு பின்னையும் பாக்கு. சோ பெரிய சிட்டிய போறப்ப அது அட்டு வராது. இன்னதா வரும். அதுதான் அங்க வந்து உள்ள கான்செப்ட். நீங்க கான்செப்டுவலா நீங்க பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும். டெய்லி நியூஸ், நியூஸ்ல இது வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பாக்குறப்ப நிறைய வாட்டி இது வரும். The Prime Minister arrived in Tokyo last night. No, note padikinga, periya city varudna adukku munadi in. Very good.
97 again Bhuneshwari. He has a pain, does his leg? Yes. He has a pain on his leg. இப்ப ஆன் யூஸ் லெக்னு போட முடியாது, ஒரு பெரிய உறுப்பு அது. நீங்க ஆன் யூஸ் லெக்னு போட முடியாது, ஓவர் சார், ஓவர் யூஸ் லெக் வராது. என்ன சார் இன்னிஸ் லெக்? இன்னிஸ் லெக் தான் வரும். சோ இன்னிஸ் லெக் ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்றது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அந்த லெக்ல எந்த பார்ட்னு கரெக்டா சொல்லல, ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கா எதுவுமே சொல்லல. ஒரு பெரிய பார்ட் பிடிக்குது. எப்படி நம்ம ஒரு பெரிய சிட்டியை குறிக்கிற மாதிரி இன்னிஸ் லக்னா ஒரு கவர்டு போர்ஷன். யூ கோ வித் ஹிம், ஹி ஹஸ் எ பெயின் இஸ் இன்னிஸ் லக். இதுல என்ன ஒரு முக்கியமானது இருந்தாக்கா, ஹி இப்ப பாருங்க, ஐ ஹாவ் அ பெயின், ஹி ஹாஸ் அ பெயின். லுக் அட் தட், பெயின்ங்கிறது வலி. இந்த வலியை வந்து நவுனா வச்சிருக்கலாம், இல்ல வேர்பாவும் வைக்கலாம். இது இது பெயர் சொல்லா வினை சொல்லா யாருக்காவது சொல்ல முடியுமா? 97ல பெயின்ங்கிறது வினை சொல்லா பெயர் சொல்லா பெயின்ங்கிறது ஒரே நிமிஷம், here you go. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு பார்க்கணும். இது கிராமர் நினைக்க வேண்டாம், கிராமரை விட முக்கியமா பிராக்டிக்கலா ஏன் நமக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். Look at this. இந்த கான்செப்ட் மட்டும் எப்பயுமே பாத்துக்கீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது, இட் பெயின்ஸ் மீ. யா இது யாரு ஆன்சர் பண்ண முடியும்? இட் பெயின்ஸ் மீனா என்ன அர்த்தம்? இது வலிக்குது எனக்குன்னு சொல்லலாம். இது எனக்கு வலிக்குது, வலியை கொடுக்குது, வலிக்குது 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 வலிக்குது. இப்ப பாருங்க, ஐ ஹேவ் அ பெயின், எனக்கு வலி இருக்கு, எனக்கு வலி இருக்கு. இதுதான் முக்கிய இந்த இடத்துல. இப்ப பாருங்க, ஐ ஹேவ் அ பெயின், எனக்கு வலி இருக்கு. இது வந்து பெயர் சொல், பெயர் சொல்ல பார்த்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 100 வார்த்தைய சொல்ல சொல்லி நான் டிக்டேஷன் மாதிரி கொடுத்து சொன்னது வந்து நவுன். ஏன்னா இங்க இட் பெயின்ஸ் மீ, தே பெயின் மீ. வாவ், இப்ப சொல்லுங்க சுமதி மேம், இது என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வலிக்கிறது. இல்ல, தே பெயின் மீ, யார் சொல்ல முடியும்? அவர்கள் வலிக்கிறார்கள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்ராஹிம் மேம், கரெக்டா எனக்கு சொல்லணும். தே பெயின் மீ என்ன அர்த்தம்? அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள். வரணும், அவர்கள் எனக்கு வலியை கொடுத்தாங்க. அவங்க எனக்கு வலியை கொடுக்கறாங்க. அவங்க தே பெயின் மீ, வலி அவங்களால எனக்கு வலி. அவங்க எனக்கு பாருங்க, அவர்கள் எனக்கு வலியை கொடுக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு வலி இருக்கு. இப்ப நீங்க வெறும் போடுங்க, ஐ ஹாவ் பெயின் போடுங்க. இப்படி போடுங்க, ஐ ஹாவ் யுவர் பெயின், ஐ ஹாவ் பெயின் ஃப்ரம் தெம். எனக்கு அவங்களால வலி கிடையாது, வலி இருக்குது, வலி இருக்குது, வலி இருக்குது. லுக் அட் தட், இதுதான் வந்து இந்த இடத்துல பெயின் வந்து நவுனா இருக்கு. இங்கிலீஷ்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயம் தான், ஒரே வார்த்தைய பெயர் சொல்லாவும் யூஸ் பண்ணுவாங்க, வினை சொல்லாவும் யூஸ் பண்ணுவாங்க. யூ சி வாட் ஐ அம் சேயிங், இது வந்து வெர்ப். நான் அப்படியே பிளாக் பண்றேன், இது பாருங்க, இது மட்டும் பாத்துக்கோங்க. இது ரொம்ப நம்ம டுவெல் ஆக வேணாம். அட் த சேம் டைம் இது ரெண்டும் ஒரு இந்த பெயின் வந்து நவு. சோ ஐ ஹேவ் எ டிஃபரண்ட் கலர் ஹியர். லுக் அட் திஸ், ஐ ஹேவ் எ டிஃபரண்ட் கலர். சோ இம்பார்ட்டன்ட். சோ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த நவுன் வெர்பும் நிறைய நம்ம பார்ப்போம் இன்னைக்கு பார்க்க போறதுல நிறைய. வி வில் சீ, லுக் அட் திஸ். All right, here you go. The pain. இப்ப பாருங்க, புட் அ பேண்டேஜ். இந்த ஏர்லாம் வர்றப்ப அதுக்கப்புறம் உடனே நவு வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்பர் 96,
She put a bandage, dashed the boy's cut finger. On the boy's cut finger. On the boy's cut finger. On the boy's cut finger. பார்த்துங்க தான்லாம் வர்றப்ப நிறைய பார்க்க போறீங்க இன்னைக்கு. தான் வந்து வர்றப்ப நிறைய விஷயம் மாறும். இந்த சும்மா ஒரு 10 வார்த்தை தான் ப்ரிபோசிஷன். 10 வார்த்தை தான். அட்டு இன் ஆனு ஃபை இந்த டூ ஃபார் ஃப்ரம் வித் அபவுட் இந்த 10 வார்த்தைக்குள்ளேயே எல்லா வாக்கியங்களையும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. She put a bandage on the boy's cut finger. All right. 95. Abraham, can you say this? Sir, did you stay in a tent? On your last holiday. Look at that. இன்னும் ஆன அந்த 10 வார்த்தை சொன்னீங்களா இன்னும் ஆன அட்டு வரிசை வருது இல்லை ஃபார் ஆஃப் பை ரைட் வித் ஃப்ரம் அபவுட் இந்த 10 வார்த்தைக்குள்ள நீங்க சூஸ் பண்றது அது டிட் யூ ஸ்டே இன் எ டென்ட் க்ளோஸ்டு பிளேஸ் ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்க்கு இன்னும் இன் எ பில்டிங் இன் எ டென்ட் இன் இன் டோக்கியோனா ஒரு கரெக்டா ஒரு கவரான ஒரு ஏரியா ஒரு எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு எல்லை இல்லாத ஒரு பிளேஸ் கிடையாது அப்படி ஒரு க்ளோஸ்டு பிளேஸ் எல்லாமே வந்து இன்னு தான் Very good. Super. Did you stay in a tent on your last holiday? On your last holiday. Look at that. I always lie down, dash, and swim. Yes. I always lie down, dash, and swim. I always lie down on your swim after. After, yes. இது கரெக்டா மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்க அடிச்சிடலாம். என்ன சொல்ல வர்றாங்க? I always lie down. என்ன சொல்ல வர்றாங்க இங்கிலீஷுக்கே உள்ள தனித்துவமான ஒரு இது அதனால இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இதை பத்தி தான் எனக்கு தமிழ்ல சொல்லணும் கரெக்டா படிச்சுன்னு சொல்லணும் 94 அவரு கொஞ்ச நேரம் எப்பவுமே நீச்சல் திருப்பி திருப்பி சொல்ல வர்றது கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்குறது இந்த ஒரு பாயிண்ட் இங்கிலீஷ் ஏன் கஷ்டமா இருக்குன்னா ஒரே வார்த்தையை நவுனாவும் பௌபாவும் யூஸ் பண்றாங்க ஸ்விம் நீச்சல் அடிக்கிறேன் ஸ்வாம் நீச்சல் அடித்தேன் ஸ்வம் நீச்சல் அடித்து ஸ்விம்மிங் நீச்சல் அடித்துக் கொண்டு ஸ்விம்ஸ் நீச்சல் அடிக்கிறான் அடிக்கிறாள் நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கங்க ஆண் பாலும் போடலாம் பெண் பாலும் போடலாம் நல்லா பாருங்க இங்க பாருங்க நம்பர் 6 ஸ்விம் வா ஸ்விம்மிங் ஓகே இப்ப தமிழ்ல பேசலாமா இப்ப தமிழ்ல சொல்றப்ப என்ன புரியும் நீச்சல் அடிக்கிறேன் நீச்சல் நீச்சல் அடிக்கிறேன் நீச்சல் 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 அடித்தல் நீச்சல் நீச்சல் அடித்தல் இந்த ஸ்விம்மிங் இங்க நீச்சல் அடித்துக்கொண்டு வா இப்ப திருப்பி சொல்ற நீச்சல் அடிக்கிறேன் நீச்சல் அடித்தேன் நீச்சல் அடித்து முற்று பெறாத வினை நீச்சல் அடித்துக் கொண்டு நீச்சல் அடிக்கிறான் நீச்சல் நீச்சல் அடித்தல் இதுல டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருக்கா புவனேஸ்வரி இதுல டவுட் இருக்கா நோ சார் இந்த ஆஃப்டர் சூம் போட்டிருக்காங்களே புவனேஸ்வரி அது நம்பர் 1 நம்பர் 6 ஆஃப்டர் ஸ்விம் ஆஃப்டர் ஸ்விம் 6 சார் அவ்வளவுதான் இந்த இடத்துல அந்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே படாருன்னு கொண்டு வந்துடும் இதுதான் பேர்ட் ஃபேமிலிங்கிறது இந்த ஸ்விம்முக்கு மீனிங் வேற இந்த ஸ்விம்முக்கு மீனிங் வேற இந்த ஸ்விம்மிங்க்கு மீனிங் வேற இந்த ஸ்விம்மிங்க்கு மீனிங் வேற ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன் இந்த ஸ்விம்முக்கு வந்து நீச்சல் அடிக்கிறேன் அடிக்கிறேன் இங்க வந்து நீச்சல் இந்த ஸ்விம்முக்கு இந்த ஸ்விம்மிங் வந்து நீச்சல் அடித்து கொண்டு இந்த ஸ்விம்மிங் வந்து நீச்சல் அடித்தார் ஓகே இது இங்கிலீஷுக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம் இது ஏன்னா ஒரே வார்த்தைய வெவ்வேறு பொசிஷன்ல வெவ்வேறு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பண்ணுவாங்க தமிழ்ல அப்படி கிடையாது தமிழ்ல எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தை இருக்கு இதுதான் உண்மையிலே கஷ்டம் நமக்கு வர்றது வந்து தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ் படிக்கிறப்ப கஷ்டம் வரும் ஓகே இதை பத்தி திருப்பி நம்ம பேசுவோம் வில் டாக் பட் ராதர் லெட்ஸ் கோ ஹியர்
ஐ ஆல்வேஸ் லைட் ஆன் ஆஃப்டர் எஸ் அழகா டிட்டர்மைன் வந்து பாருங்க ஏ போட்டிருக்காங்களா ஏக்கு அப்புறம் இது நவுன் தான் ஐ ஆல்வேஸ் லைட் ஆன் நான் எப்பயுமே படுத்துருவேன் எப்பயுமே படுக்கிறேன் எப்ப என்ன ஒரு ஒரு ஸ்விம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே லை டவுன் பண்ணுவேன் அவ்வளவுதான் அந்த டயர்ட்னஸ் போவேன் ஓகே அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான இது 94 93 கொஞ்சம் டஃப்பானது இருந்தாலும் நம்ம லெட் அஸ் ட்ரை இட் அவுட் லெட் அஸ் அபிராமி மேம் ட்ரை பண்ணுங்க 93 சார் பி சார் பாய்ஸ் தான் சார் ஆஹா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களே ஐ சம்டைம்ஸ் லிசன் டு தி ரேடியோ ஆர் வாட்ச் ஆன் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட் ரெண்டாவது பார்ட் எங்கேயோ விட்டுட்டீங்களே லிசன் டு இல்ல ஆஸ்டிக் ஆஸ்டிக் போட்டாக ஒண்ணுமே இல்லன்னு வாட்ச் டிவி வாட்ச் ஆன் டிவி சொல்லுங்க ஐ சாம்ல லிசன் டு தி ரேடியோ ஆர் வாட்ச் டிவி நான் சலவாட்டி ரேடியோ கேப்பேன் சலவாட்டி டிவி பார்ப்பேன் சார் ஐ அப்ளைட் மீடியா சோ ஆன் ஓ வாட்ச் ஆன் டிவினா ஏதாவது ஒரு ப்ரோகிராம் தான் வாட்ச் ஆன் டிவியா இருக்கும் இவங்க ஜெட்லி கேதர கேட்டிருக்காங்க Okay, I sometimes listen to the radio or watch TV. Watch TV, அது என்னன்னா அவங்க மீடியா கேட்றானே அப்ப ரேடியோக்கு ஆன்தர பண்ணோம் எஸ் சார் ரைட் அதுக்காக அவங்க பண்ணல டேஷோட ரெண்டு டேஷையும் பார்க்கணும் டேஷோட இந்த பக்கத்தையும் பார்க்கணும் அந்த பக்கத்தையும் பார்க்கணும் பட் குட் ட்ரை அபிராமி மேம் இது வந்து டஃப்பானது அவ்வளோ ஈஸி கிடையாது ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் குட் ஜாப் குட் ஜாப் சார் ஆன்சர் I sometimes listen to the radio or watch TV. வாட்ச் ஆன் டிவினா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பத்தி சொல்லாதான் இது ரொம்ப ஜென்ரிக்கா லிசன் பண்றதையும் வாட்ச் பண்றதையும் கம்பேர் பண்றாங்க தி ஆன்சர் வந்து டி டிஎஸ் இன் டாக் ஐ சம்டைம்ஸ் லிசன் டு தி ரேடியோ ஆர் வாட்ச் டிவி எகைன் அந்த 10 வார்த்தை நம்மள நீ உண்மையிலேயே கஷ்டப்படுத்தும் வெறும் 10 வார்த்தை வெறும் ரெண்டு எழுத்து மூணு எழுத்து உள்ளது ஏன் கஷ்டப்படுத்துதுன்னா அவங்க ரூல் செட் பண்ணியிருக்காங்க லிமிட்டட் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்க லிமிட்டட் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த 10 வார்த்தையை வச்சுதான் கனெக்ட் பண்றாங்க ஒரு ஒரு வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்றதே ப்ரொபோஷன் அந்த 10 வார்த்தை தான் எந்த 10 வார்த்தை ஆன் இன் அட் ஆஃப் ஃபார் பை ஃப்ரம் வித் அபவுட் ஸோ இந்த 10 வார்த்தையை தான் உங்க சொல்ற பையும் வச்சுங்க அந்த 10 வார்த்தையை தான் உங்க சொல்றாங்க லெட்ஸ் டூ இட் அகெயின் சுமதி மேம் 92 எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் Okay, she didn't get a passing grade at her test. Ah, oh, no. At her test, she didn't get a passing grade. She didn't get a passing grade. From her test. From her test. Answer was from her. She didn't get a passing grade at her test. We have to study Tamil in Sumathi Ma'am. Okay, sir. பண்ணிடக்கூடாது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கருத்துதான் இந்த பாசிங் எல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா இப்ப கேட்கலாமா பாசிங் வந்து கேட்கலாமா சுமதி மேம்ட பாசிங் வந்து 4லயும் பாசிங் உட்காருது 6லயும் பாசிங் உட்காருது 7லயும் இருக்கு 1, 6, 7 சாரி 4, 6, 7 சூப்பர் பாசிங் கிரேட் அது 7ங்கிறது அட்ஜெக்டிவ் உங்களுக்கு புரியல நியூ கமர்ஸ்க்குன்னா பாஸ் பாஸ்ட் பாஸ்ட் பாசிங் பாசஸ் அப்புறம் ஆறாவதுல வந்து பாஸும் பாசிங்கும் இருக்கும் ஏழாவதுல வந்து பாஸ்டும் பாசிங்கும் இருக்கும் இதை பார்த்தாலே இது அப்ஜெக்டிவ்னு தெரியுது கிரேடை தான் அவங்க நவுனா போட்டிருக்காங்க ஸோ அது இதை பார்த்துட்டு எந்த பொசிஷன்ல உட்காருதுங்கிறது பார்க்கறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வெரி குட் வெரி குட் 90 91 ஐயப்பராஜ் சார் அப்படியே பண்ணலாம் அஃப்ரைடன் வந்து இதுதான் என்ன அர்த்தம் I am afraid falling trees நீங்க வண்டில போயிட்டே இருக்கீங்க வண்டில போயிட்டே இருக்கீங்க மரம் விழுற மரம் விழுற மரத்தை பார்த்து எனக்கு எப்பயுமே பயம்தான் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஃபாலிங் ட்ரீஸ் நின்றுட்டு இருக்க ட்ரீஸ்ல திடீர்னு மரங்களை போயிட்டு புயல் அடிக்குதுன்னா இது மரம் விழுது ஃபாலிங் ட்ரீஸ் இந்த ஃபாலிங் ட்ரீஸ் இந்த மாதிரி வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபாலிங் ட்ரீஸ் தான் திருப்பி பெயர் உரி சொல்லாது இருக்குது
பெயர் உளிச்சலா இருக்குது. இது திருப்பி உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? நான் குயிக்கா இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன். லுக் அட் திஸ், அது அட்ஜெக்டிவ் ஆகுது. அவ்வளவுதான். ஃபால் நல்லா பாருங்க, ஃபெல்லா மாறும் இங்க பாஸ்ட்ல, பார்ட்டிசிபிளா ஃபாலர்னா மாறும், ரைட்? இது உங்க ஃபாலிங்கா மாறும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள, இங்க ஃபால்ஸா மாறும். அருவியில வர்ற ஃபால்ஸ்ல, கீழே விழுற ஃபால்ஸ், இங்க வந்து இங்க பாருங்க ஃபாலா மாறும், ஃபாலா மாறும், ஃபாலிங்கா இருக்கும் பேச்சோல், ரைட்? இங்க பாருங்க ஃபாலிங் ஃபெல். ஊ, இந்த ஃபாலிங் ட்ரீஸ் தான் அது, சரிங்களா? இப்ப நம்ம நம்பர் மட்டும் போடணும்னா, ஒன் இந்த பொசிஷன் பாத்துக்கங்க, டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், பிக் ஒன் சிக்ஸ் நவுன், செவன் அட்ஜெக்டிவ். இப்ப இங்க ஒரு ஃபாலிங் இருக்கு, இங்க ஒரு ஃபாலிங் இருக்கு, இங்க ஒரு ஃபாலிங் இருக்கு. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை, ஆனா தமிழ்ல வந்து மூணு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல ஃபாலிங் தான் விழுந்து கொண்டு, விழுந்து கொண்டு. இங்க ஃபாலிங்னா விழுதல், விழுதல், விழுகின்ற, விழுகின்ற, விழுந்து கொண்டு, விழுந்து கொண்டு, விழுதல், விழுதல், விழுகின்ற. சோ மூணு வார்த்தை. இதனாலதான் ஆங்கிலம் நமக்கு கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்கு. அவங்க பொசிஷனை மட்டும் மாத்தி வார்த்தையை அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம பொசிஷனையும் மாத்துவோம், மீனிங்கையும் மாத்துவோம், நம்ம வார்த்தையும் மாத்துவோம். இங்கிலீஷ் வந்து அவ்வளவு பரந்துபட்ட பெரிய லாங்குவேஜ், பெரிய லாங்குவேஜ். 26 லெட்டரு அங்க, 647 லெட்டரு, 10 மடங்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்ல பண்ணலாம். மிக பெரிய சாத்தியங்களை உள்ளடக்கிய மொழி தமிழ். இங்கிலீஷ் அப்படி இல்லை, ஒரு லிமிட்டட் சர்க்கிள் இருக்கு, அதனாலேயே அது கஷ்டமா இருக்குது நமக்கு. ஸோ இதை என்னன்னு பார்க்கலாம். இன்னும் இன்னும் இன்னொரு இன்னும் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், இன்னும் தெளிவாகும். லுக் அட் தட் ஃபாலிங் ட்ரீஸ், இங்க பாசிங் கிரேட் மாதிரி ஃபாலிங் ட்ரீஸ் வந்து நம்பர் 7ல உட்கார்ற பெயர் உரிச்சொல், அட்ஜெக்டிவ், ரைட்? நம்பர் 90, நம்பர் நம்பர் கவிதா மேம் 90, ட்ரை பண்ணுங்க. Do you want to sugar? With your tea. நீங்க ஒன்று வந்து ஆட் பண்ண போறீங்கன்னா, டீ தனியா இருக்கு, சுகர் தனியா இருக்கு, அதோட இதை சேர்க்கறீங்க. வேற எதுவும் போட்டக்கூடாது, ஆன் பை போட்டக்கூடாது, வித் யுவர் டீ. சூப்பர் சூப்பர். எகெயின் இந்த 10 வார்த்தையை நீங்க ஹேண்டில் பண்றதை விதத்தை வச்சு உங்களுடைய சென்டென்ஸ் வாக்கி அமைக்க திறன் நீங்க உயர்த்திக்கலாம். 89, எகெயின் கவிதா மேம், 89. They took my temperature. They took my temperature before the operation. நீங்க வேற எது போட்டாலுமே வராது, ரொம்ப முக்கியமானது. 88, அப்ராஹிம் மேம், கேர்ஃபுல். Classes began in last week. இன்னொரு வாட்டி. Classes began in last week. நீங்க ஏ சொல்றீங்களா அப்ராஹிம் மேம்? எஸ் சார், ஏ. ஆஹா, அட்டு தான அட்டு அட்டு வராது, இன்னும் வராது சார். பி சார், பி தான். லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் போறப்ப, ப்ரீவியஸ் வீக் எல்லாம் போறப்ப இதுவே வராது. எஸ், ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னொரு கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன மாற்றத்துல அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு இந்த ரூல் தெரிஞ்சிருக்கலாம். இப்ப தெரியாதவங்களுக்காக ஒரு இது, இப்ப பாருங்க, இந்த இன் ஆன் ஆட்டு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன் ஆன் ஆட்டு இப்ப பாருங்க, இப்ப இன், இப்ப நீங்க வந்து ஒரு டயத்தை சொல்லுங்க, டயம் 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 டயம். இப்ப பாருங்க, இந்த மார்னிங் சொல்லுங்க, இந்த மார்னிங். ஆனா 12 மணிக்கு ஷார்ப்பா சொல்றப்ப அட்டு மூணு, அட்டு மூணு. நீங்க இந்த ஆப்டர்நூன் சொல்லிடலாம். இன்னு வந்து ஆப்டர்நூன். எப்படி அவங்க சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. இந்த இந்த ஆப்டர்நூன் நீங்க இந்த குழுவா படிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஆப்டர்நூன். ஆனா
மிட் டே நீங்க போட்டீங்கன்னா அட் மிட் டே. இப்ப பாருங்க இந்த ஈவினிங் நீங்க நல்லா அந்த டைத்தை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு நாளோட டைத்தை எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த ஈவினிங் ஆனா அட் நைட், ஈவினிங் வந்து இது போடுவாங்க அட் நைட். அதுலயும் பாயிண்டடா அடிக்கணும்னா அட் மிட் நைட். நல்லா பாத்துக்கோங்க. ஏதோ ஒரு டைம், ஏதோ ஒரு டைம் பாருங்க. இன் ஜூன் நான் போடுறேன், ஒரு மாசம் மட்டும் நிப்பாட்டிட்டா போகுது. ஆனா ஜூன் 16th போட்டீங்கன்னு வச்சு, இந்த 16th மட்டும் ஆட் பண்ணா இங்க மாறி போயிடும். என்ன இங்க என்ன வரும்? ஒரு ஆட் பண்றீங்க என்ன வரும்? ஈஸியா அடிக்கலாம். அட்டா சார் ஆன் தான் வரும். ஆன் ஜூன் 16th. போட்டீங்க என்ன வரும்? சின்ன வித்தியாசம் தான். அந்த 10 வார்த்தை நான் சொல்றது இதுதான். சார் ஸ்பெசிபிக் டே அண்ட் டேட் னு வரும்போது ஆன் வந்துருதாங்க சார். இப்ப நீங்க டேட் னு போட்டா ஆன். அருமையா கேட்டாங்க ஒரு கேள்வி. ஆன் நீங்க டே போடுங்க, டேட் போடுங்க, உங்களுக்கு ஆன் வந்துரும். நீங்க இயர் மட்டும் இப்ப பாருங்க, இயர் மட்டும் போடுங்க இன்ன இன்னதான் வரும். மாசம் மட்டும் போடுங்க இன்னதான் வரும். நம்ம எல்லாமே பார்ப்போம் இன்னைக்கு குயிக்கா, ஒரு குயிக் ஃபயர் இதுல பாத்துடலாம். இன் மட்டுமே போடுங்க இங்க வரும். மந்த் கொஞ்சம் பெரிய இதெல்லாம் வர்றது. டேன்னு வர்றப்ப உங்களுக்கு ஆன் வந்து இது வருது. அட்டுன்னு வர்றப்ப ஸ்பெசிபிக்கா அடிக்கிறது. அட்டு நூன் ஸ்பெசிபிக் பாயிண்ட் இன் டைம். அட் 12 பாருங்க, 12:00 12 நூன்னு போடுங்க. 6 PM போடுங்க. அட்டு தான் வரும். நீங்க ஸ்ட்ரைட்டா வாங்க. அந்த முதுகலை போதுச்சு அப்படி. இது ஏன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வருது? இது என்னன்னா, ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட இணைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இந்த வேர்ட்ஸ் வந்து நான் போடுறது, இந்த வேர்ட்ஸ் வந்து அவ்வளவு முக்கியம். ஸோ இதுல ஒரு எபோட்டை விட்டுட்டேன், அது போடுங்க எபோட். நீங்க நிறைய பார்க்க, இந்த 10 வார்த்தை சும்மா நினைக்கிறோம் ரைட். அப்புறம் அந்த ஒரு 8 வார்த்தை சொல்லுவோம், எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு மொத்தம் ஒரு 40-50 வார்த்தையை நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே இங்கிலீஷ்ல நம்ம பிச்சு உதறிடலாம். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நீங்க பேச போற எழுத போற வாக்கியத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. லுக் அட் திஸ். ஆல்ரைட் கவிதா மேம், 87 பாருங்க. ஜான் அண்ட் மேரி ஆர் டாக்கிங் talking on telephone. On the telephone. இப்ப நீங்க நல்லா பாத்துக்கணும். On the telephone. இங்க தான் உங்க வந்து அபிராமி மேம் சொன்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்தது உங்களுக்கு. ஒரு ஆக்சுவல் ஆக்ஷனை கொடுக்கறப்ப they are talking on the telephone, they are talking on the phone, they are talking on the radio, they are talking on the television. இப்ப அந்த அது மாதிரி ஒரு வினைய நீங்க போடுறப்ப அப்ப ஆன் கட்டாயமா வரும், மீடியாங்கிறப்ப வரும். அப்ப டேஷோட லெப்டையும் பார்க்கணும், ரைட்டையும் பார்க்கணும். ஒரு இதை மட்டும் பார்க்க கூடாது, ரெண்டுத்தையும் பார்க்கறப்பதான் அது முழுமை அடையும். ஸோ டாக்கிங் ஆன் த டெலிஃபோன், ஆன் த ரேடியோ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோட் இட் டவுன் நியூ கமர்ஸ், இஃப் யூ வாண்ட் டு நோட் இட் டவுன் யூ கேன் நோட் இட் டவுன். மீடியான்னு அவங்க அருமையா சொல்லியிருந்தாங்க அப்ராஹிம் மேம். இப்ப பாருங்க, ஆன் ரேடியோ, ஆன் ரேடியோ, ஆன் த ரேடியோன்னு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆன் டிவி, அப்ப அது வினை ஆட்டுறப்பதான் அது. ஆன் த இன்டர்நெட், இன்னும் போட்டுருவோம், போட்டுடக்கூடாது. இன்டர்நெட், ஆன் போன்,
வரும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்பையும் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கணும், டேஷோட லெஃப்ட் டேஷோட ரைட்டு, ஏன்னா ரெண்டு பகுதியும் இணைக்கிறது தான் இதோட வேலை, ப்ரப்போசிஷனோட வேலை. அப்போ ரெண்டு பகுதியுமே நம்ம பார்க்கணும். சூப்பர். 86 ஈஸ்வரன் சார் அப்படியே அருமையாக கொண்டு வாங்க. 86 வந்ததுனால நீங்க ஆனா மாத்திரீங்க. சோ அந்த இடம் ரொம்ப 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 முக்கியம். சூப்பர், சூப்பரா பண்றாரு, வெரி குட். புதுசுமதி மேம், புதுசுமதி மேம் நீங்க 85. சுமதி மேம் இருக்கீங்க நீங்கன்னு நினைச்சா அதனாலதான் சொன்னேன். ஐயப்ராஜ் சார் கோ ஃபார் இட், 85. ரியோங்கிறது பிரேசில் உள்ள ஒரு ஊரு, ரியோ டி ஜெனிரோ. சார் வி வில் கோ டு ரியோ இன் ஜூன். அவ்வளவுதான் முடிஞ்சது. யூ வில் கோ டு ரியோ. ரியோ பெரிய சிட்டி, இன்னும் வரக்கூடாது, இன்னும் வரணுமே நீங்க கேட்கலாம். கோ அப்புறம் இது வர்றதுனால வி வில் கோ டு ரியோ இன் ஜூன். நீங்க ரெண்டுத்தையும் பார்த்து தான் அந்த ரூல் அப்ளை பண்ணணும். வி வில் கோ டு ரியோ, ரியோவுக்கு இன் ஜூன், ஜூன்ல வந்து ரியோவுக்கு நம்ம போவோம். வேற எதுவும் குடுக்கல. நீங்க இந்த இடத்துல இன்னும் போட்டக்கூடாது. அரைவுடுன்னா இன்னும் போடணுமா, அட்டு போடணுமா, இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். அரைவுடையும் பார்க்கணும், ஃப்ரைடேயும் பார்க்கணும். அரைவுட் ஆன் ஃப்ரைடே. சூப்பர், சூப்பர். 83 அபிராமி மேம், கேர்ஃபுல், கேர்ஃபுல். Can't you come by your bicycle? Oh! Can't you come? டிட்டர்மைன் பாருங்க, இவர் வந்து ஏன் டிட்டர்மைன் எல்லாம் உட்கார்ந்து பக்காவா பாத்துக்கணும். ஐ கோ பை பைசைக்கிள். ஓ வித்து நான் தூக்கிட்டு வர்றது. I come by bicycle, I come by bus. அது ஸ்ட்ரைட்டா போகுது பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள் வந்து அப்படியே சொல்றப்ப பை வரும். இந்த மாதிரி குவாலிஃபயர், குவாண்டிஃபயர், டிட்டர்மைன் போடாம இருந்தா ஆன்சர் வந்து காண்டி கம் ஆன் யுவர் பைசிக்கிள். அது கரெக்டா அபிராமி மேம்க்கு டஃபான சென்டென்ஸ் இன்னைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ரைட் இட் டவுன், ரைட் இட் டவுன் ப்ளீஸ், ஆல் ஆஃப் யூ ரைட் இட் டவுன். 82 புவனேஸ்வரி. I called you at 7 o'clock yesterday. Super, that's all. At 7 o'clock yesterday, there is no additional information. 7 o'clock, particular point in time, at 2 o'clock. Yesterday, I got a very called in simple past. I got a single statement. Super, super. 81 Bhuneshwari again, careful. Hi. 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 I usually stay at home at night. Super, that's all. At home, one point, at night, we'll tell you a little bit about one particular point. Super answer. I usually stay, find the signal, but usually stay simple present. At home, home, night, 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 night. Super! அவங்க பண்ண ஹோம்ஒர்க், அவங்க பண்ண ஒர்க்குக்கு வந்து நிறைய அந்த ரிசல்ட்ஸ் நல்லா தெரியுது. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். கௌசல்யா மேம் ட்ரை பண்ண முடியுமா? 79 சார், 80 சொல்லுங்க. லக்ஷ்மண் சார் 80 ட்ரை பண்ணீங்களா? சோ டாக்டர்
80. ட்ரை பண்ணுங்க, தப்பானாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சும்மா படிச்சு காட்டுங்க, சும்மா லெட்டரா படிச்சு இருக்கு. காட்டுங்க. டாக்டர் கேவ் இது மீ அ பிரஸ்கிரிப்ஷன் ஃபார் இயர் மை காஃப். ஒண்ணு இல்ல, மணி 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 மேம் சொல்லுங்க, மணி மணி மேம் சொல்லுங்க, படிச்சு காட்டுங்க. The doctor gave me a prescription for my cough. That's all. The doctor gave me a prescription for my cough. The Lakshman sir, take it easy. Don't worry. Take it easy. The doctor gave me a prescription for my cough. But in the padipu da first step, reading da. அப்படி படிச்சு 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 காட்டுறதுதான். ஸோ த டாக்டர் கேவ் மி பிரஸ்கிரிப்ஷன் ஃபார் மை, அருமையா மணிமணி மேம் சொன்னாங்க, ஃபார் மை காஃப். நம்ம தமிழ் படிச்சிருக்கோம் டுமை காஃப்னே மைண்ட்ல ஓடும் நிறைய பேருக்கு, அப்படி பண்ணிட கூடாது. ஃபார் மை காஃப் தான் கரெக்டா, அருமையா சொன்னாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். சுமதி மேம் 79. I saw an accident on my way home. அவ்வளவுதான். இங்க பாருங்க அபிராமி மேம், அந்த மைங்கிற டிட்டர்மைனர் வந்து பாத்தீங்களா, யாரோடவே என்னோடவே, யாரோடவே என்னோடவே. இந்த ஆண் எப்படி வந்து உட்கார்ந்து பாருங்க, அந்த டிட்டர்மைனருக்கு முன்னாடி ஆண் மை வே ஹோம். சச் அன் இம்பார்ட்டன்ட் திங், ஆண் வர்றப்ப நல்லா பாத்துக்கணும், பார்த்து 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 பண்ணணும். இதுக்காகவே அபிராமி மேமுக்கு நான் 78 கொடுக்குறேன். 78 நீங்க கரெக்டா பாருங்க, அப்ளை பண்ணுங்க. Will you come by bus or wait? ஏதாங்க சார், எப்படி வரும், இப்பதான் டிட்டர்மைனர் பத்தி பேசணுமே. Will you come by சி சார், சி சி தான் ஆன்சர். எல்லாம் சால்வ் பண்ணிக்கிங்க, இது இதுதான் இங்கிலீஷ்ல உள்ள ஒரு மாதிரி. Will you come by bus or a late train? பாருங்க, ஒரு கவிதையா உள்ள கொண்டு போயிருக்காங்க, ஒரு சின்னது தான். ஒரு எது நம்ம மைனஸ் நினைக்கிறோமோ அது பிளஸா கொண்டு வர பாருங்க. Will you come by bus or a late train? சார் எனக்கு தெரியும் சார், இது புரியல. இப்ப பாருங்க, இந்த இங்க பஸ்ங்கிறது காமனா சொல்றது, பை எஸ் சார், லேட் ட்ரெயின் ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க பாருங்க. இந்த டிட்டர்மைனர் சொல்றாங்க பாத்தீங்களா, எஸ் சார், எஸ் சார், ஓகே ஓகே, அதனால ஆன் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்மி ஒரு பைசைக்கிள்னு படிச்சோம் பாத்தீங்களா, எஸ் சார், 83 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பைசைக்கிளை நீங்க வந்து டிட்டர்மைனர் குவாண்டிஃபை பண்ணீங்க, யாரோடதுன்னு சொல்றீங்க, இவர் பைஸ். அப்படி வர்றப்ப ஆனா மாறிடும், பை வராது. பை தான் பொதுவா சொல்றதுக்கு, பை பஸ் ஆர் இல்ல, ஆனா பர்டிகுலர் லேட் ட்ரெயினுக்கு பாத்தீங்களா, சி தான் ஆன்சர். ஆன் எ லேட் ட்ரெயின், இப்ப ஏ லேட்ட தூக்கிடுங்க, ஏ வில் யூ கம் பை பஸ் ஆர் பை ட்ரெயின், ஆர் பை ட்ரெயின், ஓகே எஸ் சார். சோ அந்த டிட்டர்மைனர் இல்லாதனால, இல்லாம இருந்தா பைக்கு நீங்க போட்டுருங்க. குட் குவெஸ்டன், எஸ் சார், எஸ் சார், சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் நீங்க எழுதுறப்ப ரொம்ப முக்கியமா பாப்பாங்க. நீங்க எழுதுறப்ப இந்த மாதிரி விஷயம் நல்லா கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. குறிப்பா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களோட பேச்சுலயோ எழுத்துலயோ ரொம்ப தெளிவா நீங்க இப்படி பண்றீங்கன்னா பக்காவா இருக்கு, அவங்களுக்கு டவுட்டே வராது. சூப்பர். 77 கவிதா மேம், 77. Who is the man at the funny cart? இது இதுக்கு எப்படின்னா லக்ஷ்மண் சார் ஒண்ணு பண்ணுவோம், அது ஃபுல்லா படிச்சுட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் நாலஞ்சு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபுல் ப்ராசஸ் கொண்டு போவோம். நம்ம சுமதி மேம் கிட்ட கேப்போம், என்ன தமிழ்ல என்ன இருக்கு சார், யார் அந்த மனுஷன் ரொம்ப வேடிக்கையான ஹேட் போட்டுட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. ரைட், வேடிக்கையா போட்டுருக்க ஹேட் போட்டுருக்க அந்த மனிதர் யார்? சோ அப்படியும் நம்ம வர்றப்ப நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம், அட்டுங்கிறது வராது. ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சிருக்கிறது, இவங்க தலையில ஃபுல்லா கவர் ஆகும், சோ அட்டு வராது, தூக்கி போட்டுடலாம். ஹூ இஸ் தி மேன் ஃப்ரம் தி ஃபன்னி ஹேட் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹூ இஸ் தி மேன் டு தி ஃபன்னி ஹேட் வராது, இந்த ஃபன்னி ஹேட் வேணா வரலாம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா 77க்கு ஏ தான். நீங்க வந்து கரெக்டா தமிழ் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹூ இஸ் தி மேன் இன் தி ஃபன்னி ஹேட், யாருக்காவது டவுட் இருக்காதுல, ஹூ இஸ் தி மேன் இன் தி ஃபன்னி ஹேட். அச்சா அச்சா, தேங்க் யூ. சூப்பர். 76 அபிராமி மேம், இட் இஸ் எ ஷெட்யூல் இஸ் ஃபார் மீ டு கீப் இட் ஆன். இல்ல இப்ப ஆனே கிடையாது, அப்ப கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம், லெஃப்டி ரைட்டிங் கவர் பண்ணுவோம். இஸ் இட் மீனிங் வெச்சு தான் புரிய முடியும் அபிராமி மேம், புரிதல வெச்சு தான் நீங்க கொண்டு வர முடியும். பாசிபிள் ஃபார் மீ டு கீப் இட் பை டியூஸ்டே சார். இன்னொரு வாட்டி பாருங்க, until sir, until 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 tuesday, until tuesday.
அது வரைக்கும் அது வரைக்கும் இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு கீப் இட் அன்டில் டியூஸ்டே. இந்த அன்டில் வேர்டு நீங்க யூஸ் பண்ணாலே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அன்டில் வர்றப்ப ரெண்டு சைடும் பார்க்கணும், ரெண்டு சைடையும் நம்ம வந்து அக்ரி பண்ணணும். இப்ப என்னன்னா ஆனே இல்ல, ஆன் இல்லைங்கிறப்பதான் இந்த கொஸ்டின் வருது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு கீப் இட் கீப் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஆனை தூக்கிட்டாங்க. அப்ப அன்டில் மட்டும் தான் வரும். தமிழ்ல சொல்லுங்க அப்ராஹிம், இதுக்கு என்ன அர்த்தங்க? சார் இது இது வந்து வாய்ப்பாக அமையும், அதாவது அது பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வைத்துக் கொள்ள வாய்ப்பு. அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு லைப்ரரியா இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க எனக்கு ரெண்டு மூணு நாள் வேணும் இந்த பழங்க, டியூஸ்டே வந்து நான் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். 75 ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் எல்லாரும். 75 ஸ்பெஷல் கொஸ்டின் தான் இது. வில் கோ வித் புவனேஸ்வரி. 75 டாப். மிஸ்டர் கோலின்ஸ் ஆல்வேஸ் டாக்ஸ் டாஸ் ஹிம்செல்ஃப். மிஸ்டர் கோலின்ஸ் ஆல்வேஸ் டாக்ஸ் இன் ஹிம்செல்ஃப். மிஸ்டர் கோலின்ஸ் எப்போதுமே அவர் கூட பேசுறாரு. யார் கூட பேசுறாரு? யார் கூட பேசுறாரு? அவருக்கு அவரே பேசுகிறார். அவரே பேசுகிறார் இல்லைங்களா? மெயினா ஒண்ணு கவனிங்க, ஒரு முக்கியமானது இங்கிலீஷ பொறுத்தவரையிலும் எவ்வளவு நுணுக்கமான மொழிங்கிறத பாருங்க. ஐ ஸ்பீக் டு ஹிம், நோட் பண்ணிக்கிங்க. இது ஐ டாக் டு ஹிம், நல்லா பாருங்க. ஐ டாக் டு ஹிம், டாக் டு ஹிம் himself-லாம் போடல, நான் ஒரு பேர் பாருங்க. ஐ ஸ்பீக் வித் ஹிம், ஐ டாக் வித் ஹிம் பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. எதுக்குப்பா இவ்வளவு தூரம் போடுறாரு? எதுவுமே ஒண்ணும் இல்ல. அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இங்கிலீஷ் நியூஸ் கேட்கிறப்பையோ ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குறப்பையோ வித்தியாசம். நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்களா? சுமதி மேம கேப்போமா? ஐ ஸ்பீக் டு ஹிம் கோ, ஐ டாக், ஐ ஸ்பீக் வித் ஹிம் கோ, என்ன வித்தியாசம் இருக்கும்? சார் நான் அவர்கிட்ட பேசினா நான் அவரோட பேசினேன். ஆமா, தமிழ்ல வந்து கொண்டு வர்றா அந்த வார்த்தையை வச்சு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஐ ஸ்பீக் டு ஹிம், ஐ ஸ்பீக் டு ஹிம். நீங்க சொல்றதுதான் ரைட். அவர்கிட்ட பேசுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கீங்க, அதாவது நம்மள அதிகமா க்வெஸ்சன் கேக்குறவங்கிட்ட சரியா சொல்ல ஐ ஸ்பீக் டு ஹிம் என்ன தெரியுங்களா? நான் அவன்கிட்ட பேசுறேன், நீங்க சொல்ல அவன்கிட்ட பேசுறேன், ஆனா அவன்கிட்ட ரிப்ளை பண்றானோ இல்லையோ நான் அவன்கிட்ட பேசுறேன். முற்று பெறாத, முற்று பெறாத, முற்று பெறாத இல்ல. இவங்க சொல்ல வந்தது சுமதி மேம் சொல்ல வந்தது ஆக்சுவலா கரெக்ட். அவங்க சொல்ல வந்தாங்க ஆனா ஸ்டக் ஆயிராங்க. இப்படி கொண்டு போவோம், இப்படி கொண்டு போவோம். லுக் அட் தட், கன்ஃபியூஸ் பண்ணாம இப்படி கொண்டு போவோம். இது என்ன தெரியுங்களா? மேனேஜரோட பேசிட்டு இருக்கேன்னா மேனேஜர் தான் என்கிட்ட क्वेश्चन கேட்பாரு. ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்க சார். அவ்வளவுதான். இப்ப ஐ ஸ்பீக் டு ஹிம் என்னன்னா நான் அவன்கிட்ட பேசுவேன், அவன்கிட்ட அவன திருப்பி அவன் ரிப்ளை பண்றான்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அவன்கிட்ட பேச போறேன். ஐ ஸ்பீக் டு ஹிம்னா நான் அவன்கிட்ட பேசுறேன். நான் அவன்கிட்ட பேசுறேன்னா அவன் நான் திருப்பி அவன் ரிப்ளை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் இன்ஃபேக்ட் ரிப்ளை பண்ணக்கூடாது. ஐ ஸ்பீக் வித் ஹிம்னா என்ன தெரியுங்களா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அவன் பதில் சொல்லுவான். அவன் ஒரு கேள்வி கேட்பேன், நான் ஒரு பதில் சொல்லுவேன். இது டூ வே, எழுதிக்கிங்க. டூ வே, ரெண்டு சைடும் பேச்சு நடக்கும். இது ஒன் வே. யாரோட வே இது? ஐயோட வே. யார் பேசுறாங்களோ அவங்க வே. இது என்ன இப்ப பாருங்க, ஐ டாக் டு ஹிம், இதுவும் ஒன் வே தான், இன்ஃபார்மல். என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுனா டாக், என்னோட மேனேஜர்கிட்ட பேசுனா ஸ்பீக். ஓகேவா? இன்ஃபார்மல் எழுதிக்கிங்க. ஃபார்மல் இது புரியும் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, அந்த ஆன்சர் வந்து ஹிம்செல்ஃப், மிஸ்டர் காலின்ஸ் டாக்ஸ் டேஷ் ஹிம்செல்ஃப் என்ன வந்திருக்கலாம்? ஒரு ஆள் பேச முடியும், இன்னொரு ஆள் பேச முடியாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு, அவருக்குள்ளேயே ஒரு ஆள் தானே பேச முடியும். சூப்பர்
இது இன்ஃபார்மல் ஃபார்மல்னா புரியுதுங்களா லக்ஷ்மண் சார்? நான் ஃப்ரெண்ட் கிட்ட டாக்னு சொல்லிடுவேன், நான் பாஸ் கிட்ட பேசுறப்ப ஸ்பீக், அஃபீஷியலா பேசுறப்ப ஸ்பீக். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இந்த இந்த இது இப்போ ஸ்பீக்குக்கும் டாக்கு உள்ள வித்தியாசம் பெரிய விஷயம் கிடையாது, ஃபார்மல் இன்ஃபார்மல்ல போயிடலாம். பட் இதுதான் ஒன் வேவா டூ வேவா? இப்ப பாருங்க, இது இன்ஃபார்மல், இது இன்ஃபார்மல் ஒன் வே, இது ஃபார்மல் டூ வேஸ். நான் கம்ப்ளீட்டா இது ஏன் இப்படி நான் போட்டிருக்கேன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு. ரொம்ப அக்யூரேட்டா நீங்க பண்ணீங்கன்னாக்க ஒண்ணும் இல்லை, இந்த டெய்லி நியூஸ் கேட்கறது, ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி கேட்கறது, நல்ல படம் பார்க்கறது, இது எல்லாத்துலேயும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து தப்பு பண்ணாமல் இதை கரெக்ட் பண்ணி எல்லாமே கொண்டு போவாங்க. மிஸ்டர் காலின்ஸ் ஆல்வேஸ் டாக்ஸ் டு ஹிம்சன், புரியுதுங்களா? டாக்ஸ் டு ஹிம்சன், திருப்பி அவர்கிட்ட உள்ள அந்த நான்கிற இல்யூஷன் வந்து திருப்பி பேசுறதை பத்தி கவலை இல்லை, அவரையும் விட்டு பேசுறாரு அவ்வளவு. ஸோ இருக்கிறதே ஒரு ஆள், எப்படி ரெண்டு ஆள்கிட்ட பேச முடியும்? ஒரு சூப்பர் 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 மணிமணி மேம் 73. She is worried about her exams. No negative emotions varadhu ellame about varum. She is worried. She is anxious, she is concerned. So the negative emotions varadala about varum. Poduva adhu mari varum. That is nice to have this. இப்ப நம்ம வந்து அபவுட் போடுறப்ப நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் பாருங்க, நர்வஸ் அபவுட் இட், ஆன்சியஸ், லுக் அட் தட், வொரிடு, கன்சர்ன். சோ இது எல்லாத்துக்குமே தி அபவுட் நீங்க வந்து ஈஸியா போட்டுக்கலாம். ஒரு வகையில லூஸான ப்ரொபோஷனா இருந்தாலும் சில எமோஷன்ஸ்க்கு இது வந்து கட்டாயமா வரும். We can note it. Yeah, go with it. Very good. She is worrying. So we will take care of this properly so that we will finish at least one of these. Right? Manimali, 72, try for Manimali. She said, hold. Hello. Pass everyone explaining me. She said hello, but everyone expect me. At everyone naga avangala nokki pesuradhu appadi illaye, appadi illaye and the two irukku pathingala avanga hello solraangalo illayo ivaru indha ponnu vandu solraanga. She said hello to everyone, puridhingala? And the two podradoda mukkiyathuvam puridhingala? One way, she said hello to everyone except me. Enna thavara baaki ellarku hello solraanga. அவங்க திருப்பி சொன்னாங்களா அப்படின்னு எதுவும் சொல்ல, அவங்க சொன்னது எல்லாருக்கும் சொன்னாங்க. இப்ப அட்டுங்கிறது வேற மீனிங், அவங்கள நோக்கி சொல்றது, இது அவங்கள்ட்ட சொல்றது. ஸோ இந்த இடத்துல அலோ டு எவ்ரி ஒன் எக்ஸப்ட் மீ. ட்ரை பண்ணலாம் இன்னும் இந்த நெக்ஸ்ட் ஒன். அபிராமி மேம் ட்ரை பண்றீங்களா? 71. Yes sir. You had better go. On the next plan to London. Super answer பண்ணாங்க. ஏனா ரெண்டு மூணு வாட்டி அடிபட்டாங்க இந்த கிளாஸ்லயே. On the next plan, அழகா the nextங்கற டிட்டர்மைனர பக்காவா வெச்சிருக்காங்க. அதனால பயில on the next. Specifically told about the next plane. அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா அவங்க தனியா நோட் பண்ணிருக்காங்க பாருங்க. அழகா on the next plane. Super super. கோடேஸ்வரி easy now. 70. I had to explain. ஈஸி ஈஸி, நம்ம பார்த்துருக்கோம், நம்ம நல்லா பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். 10 minutes டு கோ, முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். புவனேஸ்வரி இல்லைன்னு நினைக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆஹா, பண்ணிடக்கூடாது அப்படின்னு. வித் ஸ்பூன் பார்த்து பார்த்தீங்களா, ஒரு அப்பாரட்டஸ், ஒரு கருவி, ஒரு சாதனம். எப்பயுமே வித்துன்னு தான் போடணும், வித்துன்னு தான் போடணும், பை போட்டக்கூடாது.
ஐ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நம்பர் 100 பார்த்தோம் இல்லைங்களா, பார்க்கலாமா நம்பர் 100 பாருங்க. அண்ட் காஃபி வித் ஸ்பூன், ஸ்டிரிங் ஸ்பூன் வித் ஸ்பூன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்யூப்மெண்ட், சின்ன டூல் வைக்கிறப்ப வித் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஆல் ரைட், சூப்பர். 69 சுமதி மேம், she opened her mouth so the doctor could look at her throat. அவள லுக் அட் லுக் அட் லுக் அட் லுக் அட் லுக் அட் லுக் க்கு அப்புறம் அட்டு வரும். ஹர் த்ரோட் வந்து நார்மல் நவுன் தான், சோ லுக் அட் இன் ஸ்ட்ரைட்டா போறா, லுக் க்கு அப்புறம் அட்டு வரும். வெரி குட், சூப்பர். 68 கேர்ஃபுல், 68 போடேஷலி கேர்ஃபுல்லா சொல்லு. இன் ஸ்பெயின் படிச்சு காட்டுங்க, படிச்சு காட்டுங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டுங்க போடேஷலி. They lived in Spanish dash the Second same, World same. War. Okay. Since the Second World War. இல்லையே, since the World War, they have been living in the tense of the Maribor. During, sir. During, particular in the period acquired, but during the Second World War. பெரிய period of war, since the point in time, since 1989, the point in time, what are since it? டூரிங் தான் ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்ன ஈவெண்ட் நடக்கிற ஒரு பீரியட் வந்து டூரிங் பாருங்க, சின்ன ஈவெண்ட் நடக்கிற பீரியட் வந்து டூரிங் பாருங்க. சிம்பிள் பாஸ்ட்ல போட்டு எப்படி கரெக்டா லாக் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபார் போட்டீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாதிரி வந்துரும். ஐ ஏன் அடிச்சிட்டே இருக்கீங்க, புரிஞ்சுக்காதா? ஒரு தடவை சொன்னா, சோ தே ஹேவ் பீன் லிவிங், தே ஹேவ் பீன் லிவிங். சோ போட்டு ஒரு இயர் தான் போடணும், ஒரு பாயிண்ட் இன் டைம் தான் போடணும். ஆன்சர் வந்து டூரிங், விச் இஸ் கரெக்ட். வெரி குட், சூப்பர். லெட்ஸ் கோ வித் சுமதி மேம். 67 முக்கியமா பார்க்கணும். He grows corn at his farm. No! On his farm, sir. On his farm, then நம்ம பேருக்கு ஒரு கிளாஸ்ல பேசிருக்கோம். ஃபார்ம் வந்து ஆன் இஸ் ஃபார்ம் தான் வரும். ஃபார்ம் வந்து ஆன் 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 ஒரு சர்ஃபேஸ் லெவலாக தான் பார்ப்பாங்க. அட்டுங்கிறது ஒரு ஒரு ஃபார்ம்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ். ஆன் இஸ் ஃபார்ம்னா ஜென்ரலா, ஜென்ரலா ஆன் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பாருங்க அந்த டிட்டர்மினர் இருக்கு பாத்தீங்களா சுமதி மேம், ஹிஸ் யாரோட ஃபார்ம், அவனோட ஃபார்ம், அதுவே க்ளூ கொடுக்கும். ஸோ அது க்ளூ கொடுக்கும், பார்த்துக்கணும். Super. 66. Go with Ayyabra sir. Quick up. I last was here. Enna solla varanga, enna solla varanga, tamil la first adichirunga appuram kondu vaanga. This are here under the car park. The car parking. I last, tamil la enna solla varanga, tamil la solunga padichinga. I last last. நீங்க Very good. I lost Sagar in the car park. Abhiram, I'm 65. Careful. I won't stay in bed. I'll just lie down on the bed for an hour. அழகா சொல்றாங்க, திருப்பி பாருங்க. On the bed வச்சா பக்காவா, the bed னு ஒரு பர்டிகுலர் இது. பெட் இல்லாம ஸ்ட்ரைட்டா இன் பெட், தேன் டிட்டர்மைன் வந்தோட ஆன் த பெட். சூப்பர், சூப்பரா பண்ணாங்க. டிஎஸ் இன் டாக், என்ன அருமையா வந்துருச்சு பாருங்க, சூப்பரா வந்துருச்சு, சூப்பர், வெரி நைஸ். சுமதி மேம், 64, ஈஸி. He lived with nomads, sir. Nomads, நாடோடிகள், நாடோடிகள். He lived with nomads dash the Sahara desert for 2 years. On the Sahara desert.
நோ, இந்த சகாரா டெசர்ட் ஒரு எல்லைக்குள்ள இருக்கு, ஒரு எல்லைக்குள்ள உள்ளதுதான் அது. இந்த இந்த சகாரா டெசர்ட் அதே தாங்க, ஒரு 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 பவுண்டரி இருக்கு பாருங்க, டெசர்ட்டுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா, அது இருக்குதுன்னா நீங்க இந்த சகாரா டெசர்ட் தான் போடணும். ஓகே சார், ஓகே. ஏழுக்கு மேல வரமாட்டேன், அதுக்கு முன்னாடியே வந்துருவேன், கூட வரமாட்டேன், நான் 7 மணிக்கு முன்னாடி வந்துருவேன். ஷார்ப்பா 7 மணிக்கு வரும். இது புரியுதுங்களா லக்ஷ்மண் சார்? ஷார்ப்பா வருது பையினா அந்த டயத்துக்குள்ள. வெரி குட், வெரி குட். 62 மணி மணி மேம், 62. I will finish the work dash 2 weeks. I will finish the work in 2 weeks. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நல்ல வால்யூமா பேசுங்க மேம். I will finish the work in 2 weeks. In 2 weeks, by 2 weeks இங்க போடுங்க, ஏன்னா 2 weeks வந்து பெரிய பீரியட், அது அப்ப பை போட்டுக்கலாம். பையினா கிட்டத்தட்ட அந்த டைத்துக்குள்ள, 2 weeks இங்க பீரியட்ங்கறப்ப பெரிய லாங் பீரியட், அதை வச்சு நீங்க சொல்ல முடியாது. போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஐ வில் ஃபினிஷ் தி வொர்க் வித் இன் 2 weeks. அந்த வித்தை கட் பண்ணிட்டு வெறும் இன் 2 weeks போட்டுக்கறேன். வித்துங்கிறது ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நான் முடிச்சிருவேன். இன் 2 வீக்ஸ்ங்கிறது 2 வாரம் எடுத்துப்பேன். பை வந்து ஒரு லாங் பீரியடா பை போட முடியாது, இட்ஸ் அ லாங் பீரியட் 2 வீக்ஸ்ங்கிறது. ஓகே இந்த வீக் ப்ராபபிலி ஐ வில் ஃபினிஷ் தி வொர்க் பை திஸ் வீக் இன் வேணா பண்ணலாம். 2 வீக்ஸ்னா ஒரு லாங் பீரியட் தான், நீங்க வந்து பாயிண்ட் பண்ண முடியல பாருங்க. சே யா, ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 61 61. Where is your mother? Is where is your mother? Where is your mother? Is இருக்காங்க இன்னைக்கு சலூன்ல தான் இருக்காங்களா? இப்பயும் சலூன்ல தான் இருக்காங்களா? எந்த இல்ல, இப்ப ஹேர் டிரெஸ்ஸர் பாருங்க, ஒரு காஃபி டீலிய போறீங்க, ஒரு சலூனுக்கு போறீங்க, ஒரு ஒரு பர்பஸ்க்கா அங்க போறீங்க இல்லையா? ஒரு பர்பஸ்க்கா ஒரு குரூப் அங்க போச்சு, அது பண்ணா என்ன சொல்லிருக்கணும் நம்ம? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் ஒரு பர்பஸ்க்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா அது அந்த இடத்த அட்டுன்னு சொல்லணும். காஃபிடீரியால போய் காஃபி குடிப்பாங்க, சலூன்ல முடி வெட்டிக்குவாங்க, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போவாங்க, இதுல அட் ரெஸ்டாரண்ட், அட் த ஹேர் டிரெஸ்ஸஸ், அட் த காஃபிடீரியா, அட் த சினிமா, சினிமால போய் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் படம் பார்ப்பாங்க, அவ்வளவு. என்ன சொல்லிருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஆனா ஒரு சின்ன பகுதி, பெரிய பகுதி இல்ல. இன் நியூயார்க் ஏர்போர்ட் இன் வராது, அட்டு நியூயார்க் ஏர்போர்ட் இன்னக ஏர்போர்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டா இருந்துறது. வி ஸ்டாப்ட் ஃபார் 3 குவார்டர்ஸ் ஆஃப் an hour. முக்கா மணி நேரம் மட்டும் அங்க இருந்துட்டு போனோம், டிரான்சிட்ல இருந்துட்டு போனது.
புரியுதுங்களா? அட் நியூயார்க் ஏர்போர்ட் இன் நியூயார்க். இப்ப பாருங்க, இந்த இன் நியூயார்க் கட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இது ஸ்டாப்ட் ஃபார் 3 குவார்டர்ஸ் ஆஃப் அன் ஹவர். அட் நியூயார்க் ஏர்போர்ட் இன் நியூயார்க். அபிராம் மேம், இது புரியுதுங்களா? அட் நியூயார்க் ஏர்போர்ட் இன் நியூயார்க். எஸ் எஸ் சார், அவ்வளவுதான். இன் நியூயார்க் வந்து மறந்துட்டீங்க, நியூயார்க் நியூயார்க் ஏர்போர்ட்ல 3 மணி நேரம் சார். இதோட மீனிங் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க சார். 3 மணி நேரம் வரைக்கும் ஸ்டாப் ஓவர், ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, முக்கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம் ஸ்டாப் ஓவரா இருந்தது. அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் தேவைப்படுது. முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு ஃபிளைட், முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஓகே நியூயார்க் ஏர்போர்ட்ல. வெயிட் பண்ணி, இப்ப நியூயார்க் தான் இன், நியூயார்க் ஏர்போர்ட் அட். சோ தி லாஸ்ட் க்வெஸ்சன் 59. எஸ் அபிராம் மேம் சொல்றீங்களா? லாஸ்ட் க்வெஸ்சன், கேன் வி டு இட்? பேசுவோம் அடிக்கடி பார்க்க மாட்டோம், ஆனா அடிக்கடி பேசுவோம். ஆனா அடிக்கடி பேசுவோம். சூப்பர் ஆன்சர் பண்ணாங்க, வெரி நைஸ், சூப்பர். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. திங்கட்கிழமை மீட் பண்ணுவோம். இந்த குரூப்ல நான் அனுப்புறேன், நான் இந்த ஒர்க் ஷீட் அனுப்புறேன். நல்லா பண்ணோம், இந்த கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பண்ணோம். வெரி நைஸ். லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ மண்டே. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்னோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க கால் பண்ணலாம், பேசலாம். Thank you, sir. Thank you. Thank you very much. Thank you. Thank you. Thank you. All of you. Thank you. Thank you. Thank you.